நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சுகத்தோடும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படியே கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வசனத்தை நாம் பார்க்கும்படியாக உங்கள் வேதாகமத்தை யோவான் 10:9 நேராக திருப்பி கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வேதத்தை யோவான் 10:9 நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வாசிக்கிறேன் யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்படி திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நீங்கள் தந்த பரிசுத்தாவின் துணையோடு இந்த திரு சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே, இந்த புதிய மாதத்தையும் அப்பா காணும்படியாக என்னை கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு நன்ற புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை ஆண்டவரே நீங்கள் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சகலத்தையும் ஆண்டவரே நீ புதிதாக்குகிற தேவன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீ சகலவற்றையும் ஆண்டவரை புதிதாக்கி ஆண்டவரே நீங்கள் அங்கே ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைகளுக்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தை அன்பின் திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த வேத வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வதித்து இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு தேவன் என்ன பேச விரும்புகிறீரையோ அதை அந்த நாளிலும் எங்களோடு திட்டம் தெளியுமாக அந்த துருக்க தரிசனமாக எங்களோடு தேவன் ஆண்டவரே நீங்கள் பேச வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவரே, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொருவரையும் தேவன் அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகத்தில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரே அப்பா ஜபத்தோடு ஆண்டவரே உடைய வசனங்களை கேட்க ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. இப்போதே உடைய வசனத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே அப்பா நீங்கள் நிரப்ப வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே அப்பா தேவரீர் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிரு ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஐயா உடைய பிரசன், உடைய அபிஷேகம், உடைய வல்லமை, உடைய மகிமை, உடைய அக்னி, உடைய பலன், உடைய கிருபை ஆண்டவரே பலமாக இறங்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பலமாக தேவன் நிரப்புவீராக நீ நிரப்ப வேண்டும் என்று அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரிபாலா சந்தரா கபாலா துராபா உராபாலா சந்தரா கபாரா பாரா 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 ரிபாலா துராமாலா கபாரா துரிபியாங் தாரா பாலா ஷபாரா பா கபா பா 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 உராபா ஷபாரா பா கபா பா 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 உராமாலா ஷபாரா பா. பரிசுத்த ஆவியான இப்போது சிறிய முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்முடைய ஆளுகை, நம்முடைய பிரசனம், நம்முடைய அனுவரே நம்முடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் ஆனால் இப்போது ஒவ்வொரு நீ ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. நம்முடைய வல்லமை, நம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராக ஆண்டவரை கேட்கிற வசனங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் இருக்கத்தக்கதா, கேட்கிற வசனங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியுமாய் நான் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10:9 நான் வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் அநேக காரியங்களை குறித்து அவர் உபதேசித்து கொண்டிருந்தார். ஜனங்களுடைய நல்வாழ்வை குறித்து, ஜனங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உபதேசங்களை, அவங்க வாழும்படியான நல் உபதேசங்களை அவர் சொல்லி கொண்டிருந்த அந்த நாட்களில் அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், அவர் தம்மை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறாரு என்னவென்றால், நானே வாசல் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறத பார்க்க. நானே வாசல், இந்த நாளிலும் நானே வாசல் என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த நாளிலும் நாம் வேதத்தை, நாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நானே வாசல் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் ஆங்காங்கே சொல்லப்பட்ட வாசல்களை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இங்கே நான் முன்னுரையாக சில காரியங்களில் பார்க்கும்போது நானே வாசல் என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது அதிலே நம்ம மிகுந்த ஒரு கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால், நீங்கள் உலக பிரகாரமாக பார்க்கும்போது இந்த உலகத்தில் எந்த வீடை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த வீடு, அது குடிசை வீடாக இருந்தாலும், அது குடிசை வீடாக இருந்தாலும், அது சின்ன வீடாக இருந்தாலும், அது பெரிய வீடாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும், அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குனாக்கா, நிச்சயமாக என்ன இருக்குனாக்கா, வாசல் இருக்கும். வாசல் இல்லாத ஒரு வீட்டை யாரும் கட்டவே மாட்டாங்க. ஒரு வீடு என்று சொல்லும்போது ஒரு வாசல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வாசல், ஒரு வீட்டுக்கு ஒரு வாசலை வைக்கும்போது அநேக அதற்காக என்னென்னோ காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால், ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒன்று என்னவென்றால், வாசல் மிக மிக முக்கியமானது. அதனால தான் நீங்கள் அநேக வீடுகளில் நீங்கள் பார்க்கும்போது, குறிப்பாக சில வீடுகளில் பார்க்கும்போது அந்த வாசல் நேர்த்தியாக செய்திருப்பாங்க. நல்ல அழகாக இருக்கும், நல்ல டிசைன், அதுக்கு என்ன டிசைன் பண்ண வேண்டுமோ அந்த டிசைன் இருக்கும். சில வீடுகளில் பார்க்கும்போது, சில ஐஸ்வர்யம் உள்ள வீடுகளை பார்க்கும்போது அந்த வாசல் தேக்கு மரத்தினால் அழகாய் அதை நேர்த்தியாய் செய்திருப்பார்கள். ஏனென்றால், அந்த வாசல் என்பது வீட்டுக்கு மிக மிக அது அவசியமான ஒன்று. அதாவது வாசல் இல்லாமல் எந்த வீடும் இருக்கவே இருக்காது. வாசல் இல்லாமல் ஒரு வீட்டை நீங்கள் கட்டி பார்ப்பீங்களானால் அது ஒரு அழகாகவே இருக்காது. வீட்டுக்கு அந்த வாசல் இல்லாமல் முழு எல்லாமே அந்த வீட்டை சுற்றியும் சுவர் இருக்குமானால் அந்த வீடு எப்படி தான் கட்டினாலும் அந்த வீடு என்ன எப்படி இருக்காதுனாக்கா, ஒரு அழகாக இருக்காது, ஒரு நிறைவாக இருக்காது. அது மாத்திரமல்ல, அந்த வீட்டு வாசல் இல்லாமல் கட்டுவோமானால் அந்த வீடு நாளடைவில் என்னவாக இருக்குமானாக்கா, பாழாய் அந்த வீடு போயிடும். அந்த பாழாய் கிடந்துடும் அந்த வீடு. அதனால் வீடு என்பது வாசல் மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது நானே வாசல் என்று சொல்லி இங்கே அவர் சொல்வதை இங்கே நம்மால் பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்கு வாசல் எப்படி அது மிக மிக முக்கியமானதோ, மிக மிக அவசியமானதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் வாசல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி உலக பிரகாரமாக ஒரு வீடு, கல்லினால் கட்டப்பட்ட ஒரு வீடு
வாசல் இல்லாம கட்ட மாட்டார்களோ, வாசல் இல்லாம அந்த வீடு இருக்காதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய உலகப்புற வாழ்க்கைக்கும் ஒரு வாசல் நமக்கு தேவை. அது எந்த வாசல் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் வாசல். அதான் ஆண்டவர் சொல்லும் போது நானே வாசல் என்று சொல்லி நாம் பார்க்கும். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் வாசலாக இருக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில் வாசலாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு வாசலாக இருக்கிறாரா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்பது அது வாழ்க்கையே அல்ல. நம் ஆண்டவராய் இயேசுவை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அழகாக இருக்காது, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நிறைவாக இருக்காது, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. நாளடைவில் இயேசுவின் நம்ம வாழ்க்கை இல்லை என்றால், நம்ம ஆண்டவராக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை நாளடைவில் அது பாழாய் நம்ம வாழ்க்கை போயிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு வாசலாக இருக்கிறேன், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறவும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி அவர் தம்மை குறித்து அவர் இங்கே சொல்வதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் அதுக்கு முன்பான சில ஒரு வசனத்தை பார்ப்பீங்க, 7 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல். ஆடுகள் என்றால் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எல்லாரும் தேவன் ஆண்டவராக இயேசு நம் கர்த்தராக இயேசு வாசலாக இருக்கிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையில் வாசலாய் கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், ஆண்டவராக இயேசு என் வாழ்க்கையில் வாசலாக இருக்கிறாரா என்று நம்ம வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாசலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். இந்த நாளில் நாம் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட வாசலாய் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறார் என்று சொல்லி வாங்க வேதத்தில் சொல்லப்பட்ட சில வாசல்களை வைத்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஒப்பிட்டு இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அது முன்பாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் வெளிப்படுத்த 21:12 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக 9 வசனத்தில் பார்ப்பீங்களானால் அங்கே கடைசி 9 வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்ப்பீங்களானால், நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உன்னை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அங்கே மணவாட்டியினுடைய சபையை குறித்து அங்கே பார்க்குறோம். இந்த மணவாட்டியை குறித்து, மணவாட்டியாகிய சபை அங்கே குறித்து அங்கே பார்க்கும்போது அதை குறித்து சொல்லப்படும் போது அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் சொல்லப்படும். என்னவென்றால் 12 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அதுக்கு பெரிதும் உயரமான மதியிலும் கிடைக்க 3 வாசல்கள், வடக்க 3 வாசல்கள், தெற்க 3 வாசல்கள், மேற்க 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த மணவாட்டியை குறித்து, ஆட்டுக்குட்டியான மணவாட்டியை இங்கே காண்பிக்கும் போது, சபையை பார்க்கும்போது அங்கே வாசல்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படின்ற என்னவென்றால், ஒரு சபைக்கு அல்லது சபையாகிய மணவாட்டிக்கு, மணவாட்டி சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாசல் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு வாழ்க்கையில் வாசலாக இருக்கு.
இந்த வாசல் எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் 21 வசனத்தை பாருங்கள், 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒரு சபை ஒரு மனவாட்டியை அவர் ஆயத்தம் பண்ணும்போது அந்த வாசல்கள் அங்கே காணப்படுகிறத பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் வாசலாக இருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். நானே வாசல் என்று சொன்னவர் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நாம் சுருக்கமாக இந்த நாளையில் நாம் பார்க்க போகிறோம். நானே வாசல் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறார் என்று பார்க்கும்போது, 1 திறந்த வாசல், 2 அனுகூலமான வாசல், 3 அலங்காரமான வாசல், 4 இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல், 5 உடைக்கப்பட்ட வாசல். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 1 திறந்த வாசல், 2 அனுகூலமான வாசல், 3 அலங்கார வாசல், 4 இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல், 5 உடைக்கப்பட்ட வாசல். தேவன் நானே வாசல் என்று சொன்னவர் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் இப்படிப்பட்ட வாசலாய் அவர் நமக்கு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சகல நன்மைகளையும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்து அவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில், நம் தனிப்பட்ட வாழ்க்கையில், நம் குடும்பத்துக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு, மற்ற நம் கையேட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு அவர் வாசலாக இருக்க வேண்டும், வாசலாக இருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம், 1 திறந்த வாசல். நானே வாசல் என்று சொன்னவர் ஒரு அந்த சொன்னவர் அவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறன்னா, ஒரு திறந்த வாசலாய் அவர் இருக்கிறார். அவர் திறந்த வாசலாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு வாசல் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், இதோ உனக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல், நானே வாசல் என்று சொன்னவர் அவர் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார் என்றால், திறந்த வாசலாக இருக்கிறார், வாசலாக இருக்கிறார், திறந்த ஒரு வாசலாக இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். திறந்த வாசல், திறந்த வாசல் என்று சொல்லும்போது அது எதை காட்டுகிறது என்றால், சகல நன்மைகளினால அவன் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்க. ஒரு வாசல் திறந்திருக்குமானால் அதில் இருக்கிற அது வீட்டில் இருக்கிற சகல நன்மைகளையும் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். எப்பொழுது வேண்டுமானால், அதுதான் திறந்த வாசல். எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வேண்டிய நன்மைகள், நமக்கு வேண்டிய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் திறந்த வாசல். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறேன், நானே வாசல் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறன்னா, நீங்கள் வேத சம்பவங்களாக பார்க்கும்போது ஆண்டவர் அவர் எல்லாருக்கும் அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ஒரு திறந்த வாசலாய் அவர் காணப்படுகிறார். அதனால தான் நீங்கள் வேதத்தில் நீங்கள் அநேக வேத வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில் எந்த வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது, அவரை நோக்கி நாம் கேட்கும்போது அவர் நமக்கு சகலவற்றையும் தருகிறார், சகலவற்றையும் தருகிறார். யோவான் 14:14 வசனத்தை வாசித்து பார்க்கும் போது அந்த வசனத்தில் சொல்லுங்க, நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதுதான் திறந்த வாசல்.
எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன், எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அப்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலாய் அவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை எந்த நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை நன்மைக்கு எந்த தடையும் இல்லவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு திறந்த வாசலாக இருக்கிறதுனால சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதங்களையும் நம்மால் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அலையிலூயா அலையிலா, அதுதான் திறந்த வாசல். அப்படியாக ஆண்டவராய் இயேசு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு அவ திறந்த வாசலாக இருக்கிறா. உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமோ என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அவரிடத்துல நாம் வரும்போது அவரை நம்பும் போது அவரை நாம் தேடும் போது நாம் யாராக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கிற நாம் தேவையான நன்மைகளை அவர் அற்புதங்களை அவர் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றா வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. புறமே தள்ள மாட்டேன்னு சொல்றார், புறமே தள்ள மாட்டேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நீங்க தான் இப்படிப்பட்டதெல்லாம் கேட்கணும்னு சொல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்க உனக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடை. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவரை நம்பி யாரெல்லாம் கூப்பிட அவர் எல்லாருக்கும் அவ நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவ செய்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 45:45 நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம், அவ தீயோர் மேலும் நல்லவர் மேல தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, எந்த வித ஒரு கண்டிஷனும் இல்லை, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. எல்லார் மீது தன்னுடைய சூரியனை உதிக்கப்படும், எல்லார் மீது தமது மழையை அவர் வர்ஷிக்கப்படுகிறார். அதுதான் திறந்த ஒரு வாசல். நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த வாசலை உடையவர்களா, நானே வாசல் என்ற அந்த திறந்த வாசலை உடையவராகி அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக முதலிடமாக அவரையே சார்ந்திருக்க, அவரையே நம்புகிறவர்களாக அவரையே நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் நமக்கு திறந்த வாசலாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் திறந்த வாசல், நானே வாசல் என்று சொன்ன அவர் திறந்த வாசல். அது எதை காட்டுகிறது என்று நம்ம பார்க்கும் போது, திறந்த வாசலாய் இருக்கிறேன் என்று சொல்றவர் நம் வாழ்க்கையில் காணப்படுகிறார். அது அந்த காரியங்கள் எதை காட்டுகிறதுனா, தேவன் நம்மில் வைத்த அன்பை காட்டுகிறது. ஏன் வாழ்க்கையில் அவ திறந்த வாசலாய் இருக்கிறார் என்றார், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம் திறந்த வாசலாய் இருக்கிறார் என்றார், தேவன் நம்மில் வைத்த அன்பை அதை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மில் வைத்த கிருபையை காட்டு, கிருபையை காட்டு. நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம், நம்மேல் வைத்த அந்த கிருபையின் நிமித்தம் அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாய் இருக்கிறார் என்றா, எப்படியாய் காணப்படுகிறார் என்றா, திறந்த வாசலாய் அவர் காணப்படுகிறார். நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை திறந்த வாசலாய் இருக்கிறார் என்றா, அது எதை காட்டு, உங்க மேல வைத்திருக்கிற அன்பு, மேல வைத்திருக்கிற கிருபையை அதை காட்டு. அதே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பையும் கிருபையும் ஒரு நாளும் எந்த காரியத்தின் மொத்தம் நம்ம விட்டுவிடவே கூடாது, விட்டுவிடவே கூடாது. அந்த கிருபையும் அந்த அன்பை, தேவன் நம்ம மேல் வைத்த அந்த அன்பையும் கிருபையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் அது எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டுமோ, நம்ம அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், தக்க வைத்து. ஏனென்றா தேவன் நம்மேல் நம்மேல அன்பு வைக்கிறதுக்கு, நம்ம கிருபை வைக்கிறதுக்கும் நம்ம எதுவும் செய்யலை. ஆனால் தேவன் தயவாய் தேவன் இந்த காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். என்னன்னா, அவர் அன்பை நம்ம மேல வைத்தார், நம்முடைய கிருபையை நம்ம மேல அவர் வைத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம எந்த காரியத்தை கேட்டோம்,
எதை கேட்டார்? அன்பின் நிமித்தம், அவர் கிருபை நிமித்தம் அவர் சகலவற்றையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அலையலூயா, அலையலூயா, அலையலூயா. அதனால தான் நான் அதனால சொல்றேன், நானே வாசல் என்று. அவர் எப்படிப்பட்ட வாசலா இருக்க? திறந்த வாசலாய், இந்த வாசலை உடையவர்களாக, அந்த வாசலை நாடுகிறவர்களாக, அந்த வாசலை நாம் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அலையலூயா, அலையலூயா, அலையலூயா. இந்த வாசல் நிமித்த நமக்கு சகல ஆசீர்வாதங்கள், எந்தவித தடையில்லாம், எந்தவித குறைவில்லாம அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அலையலூயா, அலையலூயா. வேதத்தில் அநேக சம்பவங்கள் நம்மால் பார்க்க முடியும். யாரெல்லாம் அவர் இடத்துல கேட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் தேவன் அவர் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய நன்மையை அவர் செய்தார், தம்முடைய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் மத்தேயு 10 மன்னித்துக்கொள்ள, மார்க்கு 10 46 வசனத்திலிருந்து 52 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்களானால், கண்ணு தெரியாத பர்த்திமே என்று ஒரு குருடன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை அந்த வேத பகுதியில் நம்மால் பார்க்க முடியும். அவன் கண்ணு தெரியாது, விரைவிலிருந்து அவன் கண்ணுக்கு தெரியாது. அதனால் அவன் வாழ்க்கை என்னன்னாக்கா, ரோட்டோருமா உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுக்கும் நிலைமை அவன் வாழ்க்கை, பிச்சை எடுக்கும் நிலைமை. நீங்கள் அதை யோசித்து பார்ப்பீங்களானா, யாரும் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பிச்சைக்காரன் சொல்லி தான் அவனை கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாரும் அவனை உதாசீனப்படுத்திருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன், ஆண்டவர் அந்த மனுஷன் எந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தானோ, அந்த வழியாய் ஆண்டவராய் இயேசு அவர் போகிறார் என்ற அந்த கேள்விப்பட்டோட நீங்கள் அந்த வேத பகுதியை உங்களால் வாசிக்க முடியும். கேள்விப்பட்ட உடனே அவன் நசனாகி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது அவனுக்கு இறங்கி அவன் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் கூப்பிட்ட சத்தத்துக்கு அவன் நின்று அவனை விசாரிக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் எப்படியா அவர் காணப்பட்டார்னா, திறந்த வாசலாய் அவன் வாழ்க்கையில காணப்பட்டான். ஏன்னா அவர் பிச்சைக்காரன் கூப்பிட்றான், நம்ம போகக்கூடாது. அதே பிச்சைக்காரன் ராஜா கூப்பிட்டா போவான், அந்த ராஜா போவானா? போக மாட்டான். ஆனால் இப்போ அந்த பிச்சைக்காரன், அந்த பிச்சை அடிக்க அந்த கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், ஏராளமான உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் போது என்ன செய்கிறான்னா, சத்தத்தை கேட்டு அவனை விசாரிக்கிறத, உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க அவன் கேட்க, அவன் கேட்ட போது, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னபோது, நீ போகலாமே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததன் என்றான். உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று சொல்லி அந்த வேத பகுதியை நம்மால் பார்க்க, ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு அவர் எப்படியாய் காணப்பட்டார்? திறந்த வாசலாய், திறந்த வாசலாய். ஏனென்றா அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. அலையலூயா, அலையலூயா. ஆனால் இதை கேட்டுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தால், நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயேசு குறித்து இன்னும் கேள்விப்படாதவர்களாய் காணப்படலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் வாசலாகிய திறந்த வாசலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார், நீங்கள் கேட்டுக்கொள்வதை அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் திறந்த வாசலாக இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மை எப்போதெல்லாம் வேண்டுமோ அப்போதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக, ஏராளமாக உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஏனென்றால் அவர் அன்பும் கிருபையும் நம்மில் வைத்திருக்கிறார். அலையலூயா. அந்த அன்பையும் கிருபையும் நம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் விட்டுவிடவே கூட, என்ன நடந்தாலும் அந்த அன்பையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அலையலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறாருன்னா, அனுகூலமான வாசல், அனுகூலமான வாசல். நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்ப்பீங்களானா, அந்த அந்த வார்த்தையை நீங்கள் ஒன்று கொரிந்தியர் 16 9 வசனத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்த சம்பவங்கள், அந்த சொல்லப்பட்ட சம்பவங்கள் வேறாய் காணப்பட்டாலும், இந்த நாளில்
நாம் பார்க்கிற அந்த வாசல் நானே வாசல் என்ற அந்த ஒரு கோணத்தில் நாம் அந்த வார்த்தையை மாற்றும் நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்களானா 1 Corinthians 16:9 பார்க்கும்போது, இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அனுகூலமான கதவு, எங்கள் கதவு என்று சொல்லும்போது அது வாசலை தான் காட்டுகிறது. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது என்னன்னாக்கா அனுகூலமான வாசல், நானே உனக்கு நானே வாசல் என்று சொன்னவ அவ எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறார் என்றால் அனுகூலமான வாசலாக இருக்கிறார். அனுகூலமான வாசலாக இருக்கிறார். அதே அது 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 என்ன அனுகூலமான வாசலாய் வாசல் என்று சொல்லும்போது அது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றிலே என்ன தடைகள் காணப்பட்டாலும், நம்ம சுற்றிலே என்ன நெருக்கங்கள் காணப்பட்டாலும், நம்ம சுற்றிலும் என்ன போராட்டங்கள் எதிர்ப்புகள் காணப்பட்டாலும், தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நமக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அனுகூலமான வாசல். ஒருவேளை தடைகள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில், நம்ம நம்ம தேவை நம்முடைய தேவைக்கு விரோதமாக, அல்லது நமக்கு நன்மை நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக அநேக தடைகள் காணப்படலாம். நம்முடைய அற்புதங்களுக்கு அல்லது நம்முடைய உயர்வுக்கு வேண்டிய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது, அநேக தடைகள் இருக்குது, அநேக நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட, அநேக போராட்டங்கள் அநேக எதிர்ப்புகள் மத்தியில் நாம் காணப்படலாம். ஆனால் இவை எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டிய நன்மைகள், அற்புதங்கள், அதிசயம் எல்லாவற்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அதற்கு ஏற்ற அனுகூலமான வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெருக்கங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் இந்த நன்மைகள் எனக்கு கிடைக்காது, இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காது, என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறாது, என் வாழ்க்கை ஒரு உயர்வான நிலைக்கு வராது என்று ஒரு நாளும் நாம் நினைக்கவே கூடாது. ஏனென்றால் நானே வாசல் என்று சொன்னவர் அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அனுகூலமான அவர் வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நமக்கு எதிரான காரியங்கள் வரும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நானே வாசல் என்று சொன்ன தேவன் அவர் ஒரு அனுகூலமான வாசலாக இருக்கிறார். அந்த வாசலை நாம் நாடும்போது, தேடும்போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி அவர் சகலத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லதான் 46:1 கூட பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் வெல்லணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் அனுகூலமான துணையாக இருக்கு. எல்லாவற்றையும் காரியத்தை நமக்கு அனுகூலம் பண்ணுகிற, எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாய் மாற்ற, தடைகள் இருந்தால் அது எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுகூலமாக மாற்றுகிற தெய்வம். கோணலாக இருக்க அதை செவைப்படுத்துவார், தடைகள் இருக்கா அதை உடைப்பார், வாழ்க்கை இருளாக காரியம் இருளாக இருக்கா அதை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்க்கை தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்கு வாழ்க்கையில் அவர் செய்கிற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களும் வாழ்க்கை தடையாக இருந்தாலும் எனக்கு அனுகூலமான ஒரு வாசல் இருக்கிறது என்ன, அந்த விசுவாச நம்பிக்கையோடு அந்த வாசல் என்று சொன்னவரை நாம் தேடுவோமானால் தேவன் எல்லாவற்றையும் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி அவர் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன்
நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மீகா 2:13 பார்க்கும்போது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்க முன்பே போகிறார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்னே நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். வாசலால் உட்பிரவேசி, அதான் சொன்னேன், அனுகூலமான வாசல். என்ன தடைகள், என்ன போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஒன்றும் மேற்கொள்ளாதபடி, ஒன்றும் சேதப்படுத்தாதபடி, வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை என் வாழ்க்கையில் அவர் எனக்கு தந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஒரு அனுகூலமான வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுகூலமான வாசல் என்று சொல்லும்போது, நான் உனக்கு அனுகூலமான வாசல் என்று சொன்ன தேவன் அது எதை காட்டுகிறது என்றால், தேவன் நமக்காக வெளிப்படுத்தும் இரக்கத்தை காட்டுகிறது. அடுத்தது, தேவன் நமக்காக வெளிப்படுத்தும் வல்லமையை காட்டுகிறது. அவனுக்கு அனுகூலமா, நான் வாசலாய் உனக்கு வாசல், நானே வாசல் என்று சொன்னவ உனக்கு அனுகூலமான வாசலாய் இருப்பேன் என்று சொல்றேன். அது எதை காட்டுகிறது என்றால், தேவன் நமக்காக வெளிப்படுத்தும் தம்முடைய இரக்கத்தை காட்டுகிறது. தேவன் நமக்காக வெளிப்படுத்தும் தம்முடைய வல்லமையை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய இரக்கத்தையும் தம்முடைய வல்லமையும் அவர் நமக்காக அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் எந்த சூழ்நிலையை நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்றால், எனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு வாசலாய் தேவன் வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால், அது அவருடைய இரக்கமும் அது அவருடைய வல்லமையையும் காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரியம் வந்தாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அவர் நமக்கு இறங்குகிற தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். என் வாழ்க்கையில் நான் பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் நான் போகிற வேலையில் அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் இறக்குங்க, அவர் இறங்குகிற தேவனாயிருக்கார். தகப்பன் தன் பிள்ளைகள் இறங்குவது போல அவர் இறங்குகிறவர். அவர் இறங்குகிற, அவர் இறங்கி வந்து எனக்கு எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்கிறவர். எல்லாவற்றையும் என்னை நன்மையாய் மாற்றுகிற தேவன். எல்லாவற்றையும் எனக்கு அனுகூலமாய் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏனென்றால், அது நம்மேல் வைத்த இரக்கம். அது மாத்திரமல்ல, அது நம் நமக்காக வெளிப்படுத்துகிற அவருடைய இரக்கம். அது மாத்திரமா, அவர் நமக்காக வெளிப்பட தம்முடைய வல்லமையை காட்டுகிறார். எதற்கு அவர் வல்லமையை வைத்திருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த தான் அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். வல்லமையை வைத்திருக்கிறார். வேதம் சொல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படும். எதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த வல்லமையை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுவதற்கு தான், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தான், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவதற்காக தான் தேவன் தம்முடைய தேவன் அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் உங்களுக்கென்று அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். அது அநேக இடங்களில பார்க்கும்போது, அவர் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்ல, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. தேவன் தம்முடைய வல்லமையை அவர் அவருக்கென்று வைத்திருக்கிறார் அல்ல, அவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுவதற்காக தான். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட, அவங்க வாழ்க்கையில் அவர் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கு. எதற்கு என்றால், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அனுகூலமாய் மாறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான வாசலாக இருப்பதற்கு தேவன் தம்முடைய வல்லமையை அவர் விளங்க, அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் இரக்கத்துக்காகவும் அவர் வல்லமைக்காகவும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இரக்கத்திற்காகவும் அந்த வல்லமைக்காகவும் நாம் நோக்கி பார்க்கும்போது, நிச்சயமாக தேவன் தம்முடைய இரக்கத்தையும் வல்லமையும் நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி, நம் வாழ்க்கை என்னென்ன தடைகள், என்னென்ன காரியங்கள் அப்படியாக ஒரு போல, ஒருவேளை மலையை போல இருக்கிறதோ, அதெல்லாவற்றையும் எனக்கு
அனுகூலமாய் மாற்றி எனக்கு நன்மையை செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோவான் 2:1 11 வசனம் வரைக்கும் பார்ப்பீங்களா? நான் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நீங்கள் காண ஊர் என்ற ஒரு ஊரில் கல்யாண வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். என்னவென்றால், அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லாமல் போயிட்டு, திராட்சை ரசம் இல்லாமல் போயிட்டு, அது அந்த அந்த காரியத்தை அங்கே ஆண்டவராக இயேசு நேரத்தில் சொல்லும்போது அவங்க சத்தத்தை கேட்டு இறங்குகிறத பார்க்க, சத்தத்தை கேட்டு இறங்கி தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அங்கே அந்த அந்த சூழ்நிலை, ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இப்போ வரவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கணும், திராட்சை ரசம் செய்வதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லவே இல்லை, எந்த சந்தர்ப்பமும் இல்லை, எந்த சாத்தியமும் இல்லவே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை இப்போ என்ன செய்கிறாங்கக்கா, எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அனுகூலமான ஒரு வாசலாக இந்த குடும்பத்துக்கு தேவன் இருக்கிறதை இங்கே நம்மால் பார்க்க முடியும். அப்போ தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த கல்யாண வீட்டாருக்கு வருகிறவருக்கு திராட்சை ரசம் கொடுக்கும்படியான ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறாங்க. திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் செய்வதற்கு எந்த சாத்தியமும் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கோ ஆண்டவராய் இயேசு ஒரு அனுகூலமான ஒரு வாசலாக இருந்தார். என்ன தடைகள் இருந்தாலும், ஒருவேளை அது சாத்தியம் இல்லாத, ஒருவேளை மறுபடியும் அந்த திராட்சை ரசம் உண்டு பண்ணுவதற்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, சாத்தியம் இல்லை, எந்த எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவரும் அந்த குடும்பத்துக்கு அனுகூலமான வாசலாக இருந்தார். அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அனுகூலமான வாசலாக அவர் இருக்கிறார். அந்த அனுகூலமான, நானே வாசல் என்று சொன்ன அந்த அனுகூலமான வாசலாக இருக்கிற அந்த தேவனை நாம் நாடும்போது, தேடும்போது, அவர் விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை நம் வாழ்க்கை எல்லா காரியத்திலும் அவர் நம்ம அவர் முன்பாக நாம் வைக்கும் போது ஒரு நாளும் நம்ம அசைக்கப்பட்டு போகவே மாட்டோம், ஒரு நாள் நம்ம வெக்கப்பட்டு போகவே மாட்டோம், ஒரு நாளும் நம்ம கைவிடப்பட்டு போகவே மாட்டோம். ஏனென்றால் அவருடைய இரக்கத்தையும் அவர் வல்லமையும் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தி அவர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் அவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, நானே வாசல் என்று சொன்னவர் மூன்றாவது அவர் எப்படிப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார் என்று நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அப்போஸ்தலர் 3:2 நீங்கள் பார்ப்பீங்களா? 2 கடைசி பகுதியில் பார்ப்பீங்களானா, அப்போஸ்தலர் 3:2 கடைசி பகுதியை நீங்கள் பார்ப்பீங்களானா, அங்கே ஒரு வாசல் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம அந்த சம்பவத்தை அல்ல, நம்ம வந்து அதில் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த சம்பவங்கள் வேறையாக இருந்தாலும் நம்ம அந்த அது நம்ம இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று அங்கே பார்க்க, அங்கே ஒரு வாசல் சொல்லப்படுகிறது. அது என்ன வாசல்னா, அலங்கார வாசல், அலங்கார வாசல், அலங்கார வாசல் எனப்பட்ட தேவா வாசல், தேவாலய வாசல் என்ற இலவனை வைப்பார். இன்னும் பார்க்க வர அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிறது. நானே வாசல் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படியா இருக்கார், ஒரு அலங்கார வாசலாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கார். அலங்கார வாசல் என்று அந்த வாசலை அதை படிக்கும்போதே நமக்கு தெரியுது, தேவன் நம்மை அலங்காரப்படுத்துகிறவர், தேவன் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்மை அழகுபடுத்துகிற, நம்மை அலங்காரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே வாசல் என்று சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறன்னா, அலங்கார வாசலாக இருக்கிறார். அநேக வேலையில் நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கு,
வாழ்க்கையில அழகு இல்லாம ஏனென்றா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில வடிக்கிற கண்ணீர்கள் உபத்திரவங்கள் ஒரு வேதம் சொல்லுகிறது நான் அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்தது என்று வேதம் சொல்லுங்க உடைந்த பாத்திரம் போல ஆனேன் சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வழியாகி போகும் நம்முடைய வாழ்க்கையும் என்னன்னாக்க ஒரு அலங்கோலமாக வாழ்க்கை ஒரு அழகாக இல்லை ஆனால் தேவனோ நானே வாசல் என்று சொன்ன நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோ ஒவ்வொருக்கும் அவர் எப்படி அவர் அலங்கார வாசலாக இருக்கிறார் அப்படி என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அலங்கோலத்தை நாம் மாற்றி நம்மை அவர் அலங்காரப்படுத்துகிறவரா நம்மை நம்மை அழகுபடுத்துகிறவர்களாக அவராக அவர் இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்பீங்களா நம்முடைய வாழ்க்கை நம்ம தெளிவாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஏசாயா 61 ஏசாயா 61:1-3 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிற பார்க்க இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டருக்கு விடுதலையும் கட்டுண்டருக்கு கட்டழுக்குதலையும் அது மாத்திரமல்ல 3 பார்க்க சியோனு துறையும் துயரப்பட்டவர்க்கு சீர்படுத்தவும் அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கினாவுக்கு பதிலாக துதின் உடையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார் மனுஷனுடைய வாழ்க்கைய அலங்காரப்படுத்துவதற்கு தேவன் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு தான் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அலங்கார வாசலாய் நம்ம வாழ்க்கையில அவர் காணப்படுதுனால அவர் சொன்னாரு நானே வாசல் என் வழியாக அவனை உட்பிரவேசாக ரட்சிக்கப்படும் உள்ளும் புறவும் சென்று அவன் மேய்ச்சலை இந்த வாசல் வழியா நாம் போகும்போது அந்த வாசலை நம் வாழ்க்கையில் நம்ம முன்பாக வைக்கும்போது இந்த வாசலாகிய ஆண்டவராய் இயேசுவை நாம் தேடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கார வாசலாய் வாழ்க்கையில் காணப்படுவார் அப்படி என்ன வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலத்தெல்லாம் மாற்றி அழகில்லாத காரியத்தெல்லாம் மாற்றி ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கை ஒருவேளை குடும்பம் இருக்கேன் குடும்பம் தரித்திரம் என் குடும்பத்தில் வெறுமை குடும்பத்தில் கடன் பிரச்சனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் சுகம் இல்லை குடும்பத்தில் அமைதி இல்லை இப்படி பல காரியங்கள் நிமித்தம் நம்ம அலங்காரம் இல்லாமல் ஒரு அலங்கோலமாய் காணப்படுறோம் தேவனோ வாழ்க்கையில் ஒரு அலங்காரப்படுத்துகிறவரா வாழ்க்கையை அழகுபடுத்துகிறவரா அவர் காணப்படுவார் அல்லேலூயா அதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அவங்க இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயும் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கதையும் கூறவும் ஒடுங்கினவருக்கு துதியின் உடைய கொடுக்க என்னை அனுப்பினார் அல்லேலூயா 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 இந்த வாசலாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும்போது அவரை நாடும்போது நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலங்கார வாசலாய் காணும் வாழ்க்கை அலங்காரப்படுத்தும் இந்தந்த காரியங்கள் வாழ்க்கையில் இந்த அலங்காரம் இல்லை இதை சரி பண்ணணும் இது சரியாகணும் என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் அந்த காரியத்தில் அழகுபடுத்துவோம் இந்த இந்த என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இது சரியாக சரியான நல்லா இருக்குன்னு சொல்லி எதெல்லாம் நீங்கள் வேதனையோடு பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த வாசலாகிய அந்த ஆண்டவராய் இயேசுவை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கை அவர் அலங்கார வாசலாய் அவர் காணப்படுவார் வாழ்க்கையில் இருக்க எல்லா அலங்கோலத்தையெல்லாம் மாற்றி அவர் நம்மை அழகுபடுத்துவார் அலங்காரப்படுத்தி தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாசல் என்று சொல்லி அவர் அலங்கார வாசலாக நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறார் என்றால் அது எதை காட்டு அலங்கார வாசல் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால் தேவன் நம்மை குறித்த சித்தத்தை காட்டுகிறது தேவன் நம்மை குறித்த தரிசனத்தை காட்டுகிறது என் வாழ்க்கையில் நான் அலங்கோலமாக இருப்பது அவருடைய சித்தம் அல்லவே அல்ல இப்படி போராட்டத்திலையும் வறுமையிலும் தரித்திரத்திலையும் கடன் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் நான் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல
அவருடைய சித்தம் என்னவென்றால் நான் அழகாயிருக்கேன். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அழகாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அழகாக இருக்கணும் அப்படிதான் விரும்புவாங்க. அசிங்கமாக இருக்கணும் யாரும் விரும்பவே மாட்டாங்க. நாமே அப்படி இருப்போமானால் நம்மை படைத்த தெய்வன் நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர் அலங்கோலமாக இருப்பதை அவர் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்லவே அல்ல. ஏன் அவர் பாடுகளை பட்டார்? ஏன் அவர் பூமிக்கு வந்தார்? நம்முடைய மகிமையெல்லாம் விட்டு எதுக்காக பூமிக்கு வந்தார்? எல்லாம் நம்மை அலங்காரப்படுத்ததான். அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்கோலமாக இருக்கிற கஷ்டத்தில் கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் மாற்றி அவன் நம்மை அலங்காரப்படுத்துவதை, நம்மை அழகுபடுத்துவதை, நம்ம வாழ்க்கையை சீரும் சிறப்பமாய் மாற்றுவதை, நம்ம எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பதற்கு, எல்லாவற்றிலும் நம்ம சிறந்தவர்களாக இருப்பதை, நம்ம எல்லாவற்றிலும் பிரகாசமாக இருப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு வந்தார். அதெல்லாம் அதெல்லாம் சொன்னார், நானே உனக்கு வாசலாக இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவன் நமக்கு குறித்த சித்தம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை குறித்த ஒரு தரிசனம், ஒரு தரிசனத்தோடு அவர் வந்தார் இந்த பூமிக்கு. என்னென்ன ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கட்டில் கட்டுண்டு இருக்கிறாங்க, இருதயம் நொறுங்கு போய் நொறுங்குண்டு இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க என்ற இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும், அவங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாக இருப்பது தேவன் நம்மை குறித்ததான ஒரு தரிசனம். அல்லேலூயா. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அந்த அந்த நானே வாசல் என்று சொன்ன அந்த தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது, அவரை தேடும்போது, அவர் நம்பும்போது, அவர் விசுவாசிக்கும் போது அவன் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கார வாசலாய் காணப்பட. ஏனென்றால் அது நம்மை குறித்த, அவர் தேவன் நம்மை குறித்த தரிசனம், தேவன் நம்மை குறித்த அந்த சித்தம். இது யாராலும் மாற்ற முடியாது. என் வாழ்க்கை அலங்காரம் இருப்பேன், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பது, என் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் அது யாராலும் மாற்ற முடியவே முடியாது. ஏனென்றால் அது மனுஷனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய சித்தம். அது தேவனுடைய, தேவன் நம்மை குறித்ததான ஒரு தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால் நம்ம அவரை நாம் தேடுவோம், நிச்சயமான வாழ்க்கை மாறும். நீங்கள் லூக்கா 13:10 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த சம்பவத்தில் நாம் பார்க்க 18 பலவீனப்பட்டு ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்குறோம். அந்த அம்மா கூணி, அந்த அம்மா ஏன்னா எப்போதும் அவங்க வாழ்க்கை அவங்க குனிந்தே இருப்பாங்க, அவங்களால் நிமிர்ந்து நடக்க முடியாது. 18 அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆலயத்தை வந்து போகிறாங்க. நான் ஒரு நாளில் ஆண்டவர் அந்த ஆலயத்தில் வந்து பிரசங்கிக் கொண்டு இருக்கும்போது அந்த அம்மா அந்த ஆலயத்தில் காணப்படுறாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்ற, என்ன பண்ணுறாருனாக்கா, அவன் மேலே கையில் வைத்து உன்னுடைய நீ விடுதலை ஆவா என்று சொல்லி அவர் தம்முடைய கைகளை வச்சார். உடனே அந்த அம்மா விடுதலை பெற்று, இந்த அம்மா அது வரைக்கும் 18 குனிந்தே கூனியாக இருந்தவங்க அவங்களை நிமிர்ந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவன் அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு அலங்கோலமாக இருந்தது. நானா இவ்வளோ காலமாக 18 நான் என் வாழ்க்கை கூனியாகவே இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியே இருக்கேன், என் வாழ்க்கை மாறாதா, என் நிலைமை மாறாதா, என் பிரச்சனை மாறாதுன்னு சொல்லி அநேக வருஷம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. ஆனால் தேவனோ அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஒரு அலங்காரமாக மாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு எதிர்ப்பு எத்தனையோ பேர் தெரிஞ்சேன். இந்த நாளில் இது ஓய்வு நாள், இந்த நாளில் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி, ஆனாலும் தேவன் அதெல்லாம் மாற்றி 18 பிசாசின் கிரியினால் கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கள் விடுதலை ஆக்கி. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட யார் என்ன செய்தாலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நம்ம வாழ்க்கை
அலங்காரம் மாற்றுவது அலங்காரமாக இருப்பதை ஒருவரால் தடுக்க முடிய முடியாது. இவ்வளவு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் அப்படி தள்ளி இருக்குமானால் நம் வாழ்க்கையில் தேவன் அதை பார்த்து அவரை சூழ்நிலை அப்போ அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமையில் ஒரு அழகற்ற ஒரு நிலைமையில் தள்ளி இருக்குமானால் அந்த அலங்காரப்படுத்துகிற அந்த வாசலாகிய ஆண்டவராய் இயேசுவை நான் நோக்கி பார்ப்போமானா நம் வாழ்க்கை அழகாக மாறிடும், நம் வாழ்க்கை அலங்காரமாக மாறிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போக வேண்டும். அதனால சொல்கிறேன், நானே உனக்கு வாசலாக இருக்கிறேன். இந்த வாசலை நாம் தேடும்போது நம்முடைய அந்த அம்மா 18 வருஷமாக இந்த அம்மா இந்த ஆலயத்தை வந்து போகிறாங்க பாருங்க. நம்ம அது போல் இருப்போமா பாருங்களேன். ஒரு நாளை எதுவும் கடைகளில் நாக்கவே நம்ம என்ன செய்கிறோம், எதெல்லாம் ஒரு முரண்டு பிடிக்கும். இந்த அம்மா 18 வருஷமாக வராங்க. தேவன் அந்த அம்மாவின் வாழ்க்கையை அலங்காரப்படுத்து. உங்கள் வாழ்க்கையும் அவர் அலங்காரப்படுத்துவார். அந்த வாசல் என்று சொன்னவரை நீங்கள் தேடும்போது நம்பும்போது நிச்சயமாக அது எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அலையிலூயா அலையிலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வதாக நாம் பார்க்கும்போது இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல். நானே வாசல் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார் என்றால் இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நீங்கள் யாத்திராகமும் 12வது அதிகாரம் யாத்திராகம் 12வது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது மோசே என்ற மனிதன் மூலமாக ஆண்டு என்ன செய்கிறார் என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்க கொண்டு போகும்படியான ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கும் போது அந்த எகிப்தை ஆண்ட அந்த பார்வன் அவங்களை விடாமல் மிகவும் கடினப்படுத்தினான். கடைசியாக ஆண்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். என்னவென்றால் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் ஒரு சங்காரம் பண்ணும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் நினைத்து இப்போ என்ன செய்கிறார் எனக்கா ஒரு ஆலோசனை அவர் சொல்லுகிறார். ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லுகிறார். நீங்கள் பார்ப்பீங்களானா, நீங்கள் அந்த 12வது அதிகாரம் முழுதுமையாக நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீங்களான்னு தெளிவாய் தெரியும். நான் ஒரு சில வசனங்களை மாற்றி நான் வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 7வது வசனம் பார்ப்பீங்களானால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் ரெண்டிலும் நிலத்தின் மேசட்டத்திலும் தெளித்து அந்த ஆட்டுக்குட்டி அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து என்ன செய்யணாக்கா நீங்கள் அந்த வீட்டு வாசலில் என்ன செய்யணும் நிலைக்கால் ரெண்டிலும் நிலையின் மேசட்டையும் தெளித்து. அந்த வாசல் இப்போ எப்படி இருக்குனாக்கா இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல், இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல். ஆண்டவர் அந்த மோசைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனையை எங்கள் ஜனத்திலிருந்து வந்து சொல்கிறாரு. அதே 12வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்களானால் அந்த இரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணுனுக்கா நீங்கள் தெளியுங்கள் என்று சொல்லி. அதை கேட்ட ஜனங்கள் அதே 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்களானா இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். இந்த வேத சம்பவம் வேறு மாதிரியா, வேத சம்பவம் வேறென்று குறித்து தான் இருந்தாலும் அங்கே ஒரு வாசலை பாருங்க என்னென்றால் இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல். நானே வாசல் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்ட வாசலாய் அவர் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறன்னா இரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலாய் அவர் காணப்படுகிறார். அதனால் ஆண்டவராய் இயேசு நமக்காக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதத்தை நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திர நீங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தத்தை ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்துக்கு வந்து
சேர்ந்திருக்கீங்க. பாருங்க, தெளிக்கப்பட ரத்தத்தினத்தில் வந்து சேர்ந்தீங்க. யார் என்றால் தெளிக்கப்பட்ட ரத்தம், தெளிக்கப்பட்ட வாசம், ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ரத்தம் தெளிக்கப்பட்ட இந்த வாசலை பார்க்க அந்த சங்கார தூத என்ன செய்யணும்னாக்கா, நான் கடந்து போவான், ஆபத்து வராது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வாசலாய், ஏனென்னா எந்த ஆபத்து நாசம் மோசங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வாசலாய் இருக்க. சுற்றின எத்தனையோ ஆபத்துகள் இருக்கு, எத்தனையோ நாசம் மோசம் இருக்கு, நம்ம அறிந்தோ நம்ம அறியாத எத்தனையோ இருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நானே வாசல் என்று சொன்னவ அவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாசலா இருக்கான, இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலா இருக்க. இந்த வேத சமூகத்தில் அந்த யாத்திரை பண்ணிட நாம பார்க்க, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாசல் உள்ள இருக்கிறவர்கள் ஒருவர் ஆகிலும் அந்த வாதையினால பாதிக்கப்படவே இல்லை, வாதையினால் பாதிக்கப்படவே. இதே போல இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர், அதான் வேதம் சொல்லுகிறார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொன்னார். ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல் எதை காட்டுகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அவர் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கு? அது எதை காட்டுகிறது என்றால், தேவன் நமக்கு வைத்த மறைவிடத்தை அது காட்டுகிறது, தேவன் நமக்கு வைத்த நிழல் இடத்தை காட்டுகிறது. தேவன் நமக்கு வைத்த மறைவிடம், தேவன் நமக்கு வைத்த நிழல் இடம், ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலாய் தேவன் இருக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய மறைவிடம், அதுதான் நம்முடைய நிழலிடம். வாழ்க்கையில நாம் அந்த தேவனுக்குள்ள, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலாக இருக்கிற அந்த தேவனுக்குள்ள நாம் எப்போதும், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய மறைவிடம். அந்த மறைவிடத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் வெளியே எங்கேயும் போகக்கூடாது. நம் மறைவிடத்தை விட்டு நம்ம வெளியே போ வரவே கூடாது. தேவன் நமக்காக வைத்த மறைவிடம் அது. அவர் ஏன் அவர் நம்ம அப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறன்னா, நம்முடைய மறைவு நமக்கு மறைவா, நாம் அதில் மறைந்து கொள்ள முடியாதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார். அதனால் அவர் அந்த வாசலில் அந்த மறைவிடம் அது நம்முடைய அது மாத்திரமல்ல, அது நமக்கு ஒரு நிழலிடம். ஏன் அதுக்குள்ளே இருக்கிறனாக்கா, ஏன் தேவன் அப்படியா இருக்கார்னா, அது நம்மளுக்கு ஒரு நிழலிடம். வாழ்க்கையில தேவையான இளைப்பாறுதல், சமாதானம், எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அநேக நம்ம அநேக வேலைகளில் நம்ம பார்க்கும்போது, நம்ம வெயிலில் வெயில் கொடுமையில் நம்ம எதை தேடுகிறோனாக்கா, நிழலை தேடுவோம். கொஞ்சம் நிழல் இருந்தாலும் அதில் போய் நம்ம என்ன செய்கிறோனாக்கா, அந்த நிழலில் கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். பாதி 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 வெயில் பட்டாலும் சரி, பாதி சரீரத்தில் நிழந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே. நம்ம வெயிலின் கொடுமையில் நம்ம எது கேட்கலாம், நிழலிடம் தேடுகிறோம், நிழலை தேடுகிறோம். அதே போல தான் அந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், உலகத்தினுடைய எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளுக்கும் எனக்கு ஒரு நிழல் இடம் எதுனாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாசலாகிய அந்த தேவன் தான் நமக்கு நிழலிடம். அவருக்குள்ளாக நம் எப்போதும் காணப்பட வேண்டும். அதில் தான் நமக்கு ஒரு இளைப்பாறல், சமாதானம். அதனால வருத்தப்பட்டு பாருங்க, என்னாலும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல். அவரிடத்துல தான் நமக்கு எல்லாமே இருக்கு. அவரை விட்டுட்டு நம்ம எங்கே ஓடினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது. அநேக வேலையில் உலக ஜனங்கள் சமாதானத்தை தேடி எங்கெங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க இல்லை. ஆனால் மெய்யான சமாதானம் எங்கே இருக்கு என்றால், அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலாகிய ஆண்டவராக இயேசுவினிடத்துல தான் மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல்
வாழ்க்கையில் நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் மன அமைதி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் ரத்தம் தெளிக்கப்பட்டவர் வாசலாம், என் நிழலில் நீ இருக்கும்போது உனக்கு வேண்டிய சமாதானம் நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாக ஆண்ட நமக்கு மறைவிடமும் நிழலிடமுமாயிருக்கிறார். வாழ்க்கை என்ன காரியங்கள் வந்தாலும் நம் ஆண்டவராக இயேசு விட்டு நாம் போகவே கூடாது, அவர் விட்டு நாம் விலகி போகவே கூடாது. நீ வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து பார்ப்பில்லனா, யோவான் 11:1 45 வரைக்கும் பார்ப்பீங்களா, அங்க மாத்தாள் மரியாள் லாசரன் ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் அந்த தேவன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் நேசிக்கப்பட்ட அந்த லாசரு வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துக்கு அப்போது அவர் கூட இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த செய்தி போகுது. ஆனாலும் அவர் உடனே வரல, 2 பிந்தி தான் வராது. எப்போனாக்கா இந்த லாசரு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4வது நாளில் அவர் வருகிறார். அந்த மார்த்தாலும் மரியாளும் என்ன செய்தாங்கனாக்கா, அவர்களை அவர் வந்து இப்போ வரீங்கள இல்லை சொல்லி எந்த முருமுறவே இல்லை. அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. 11:31 32வது வசனத்தை ஆண்டவரே, இங்கே நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏனென்றா அவங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுடைய எங்கள் வாழ்க்கையை என்ன இழந்தாலும், என் வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும், என் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு மறைவிடும் எது என்றால், எங்களுக்கு நிழலனை எதுவென்றால், ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலாகிய அந்த ஆண்டவராக இயேசு அவளை அறிந்திருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன காரியங்கள் நம் வாழ்க்கையில் இழப்பு வரலாம், பிரச்சனைகள்லாம், போராட்டம் வரலாம், இல்லை எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம், கேட்ட காரியம் நடக்காமல் இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவராக இயேசு விட்டு நான் பின்வாங்கவே கூடாது. ஒரு நாள் அவரை மறுதளிக்கக்கூடாது, ஒரு நாள் அவரை குறித்த முறுமுறுக்கக்கூடாது. ஏனென்றா என்னுடைய மறைவிடம் அவர் தான், என்னுடைய நிழலிடம் அவர். வேலை நீங்கள் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு வேலை நீங்கள் ஆண்டவராக இயேசு விட்டு ஒரு பின்வாங்கி போன ஒரு நிலைமையில் இருப்பீர்களானா, ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்கள் விலகி இருப்பீர்களானா, ஆண்டவராக இயேசு உங்களோடு பேசுகிறார். என்னவென்றால், நான் தான் உனக்கு மறைவிடம், நான் தான் உனக்கு நிழலிடம். அலையிலூயா, அலையிலூயா. அதனால் நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வாசலாகி இயேசு தான் வாழ்க்கையில் மறைவிடமாக இருக்கு. அந்த மறைவிடத்தில் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இன்னொரு வேத சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுரு அவன் மறுபடியும் மனம் திரும்பி அவன் ஆண்டவராக இயேசுடைய மன்னிப்பு கேட்கிறான். ஏனென்றா என்னுடைய மறைவிடம் இவர் தான், என்னுடைய நிழலிடம் இவர் தான். அதே அவங்க அதே பே அதே இயேசுவோடு இருந்த அந்த யூதாஸ் காரியம் பாருங்களேன், அவன் அந்த காரியத்தை அவன் நினைக்கல, அவன் முடிவு மரணமாய் மாறிடுச்சு. அதே போல் இதை கேட்டுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் மறைவிட நிழலிடம் தெளிக்கப்பட்ட வாசலாகிய இயேசு என்பதை ஒரு நாள் மறைந்து போவாதீங்க. அந்த மறைவிடம்தான், ஒருவேளை சில வேலையில் நம் தவறு செய்யலாம், சில வேலையில் நம்ம தவறி போகலாம், ஆனால் அதே நிலைமையில் இருக்கக்கூடாது. மறுபடியும் நம்ம ஆண்டவர் அன்புக்குள்ளே, ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளே, ஆண்டவருடைய உறவுக்குள்ளே, அவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நம் காலம் தாமதம் இல்லாமல் நாம் வந்துடணும். ஏன்னா அதுதான் நம்முடைய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மறைவிடம் எங்கள் சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த நிழலிடம் எனக்கு வேண்டிய ஆசிரியர் நன்மைகளை இழைப்பாறு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. நானே வாசல் என்று சொன்னவன் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கான், தெளிக்க ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வாசலை குறித்து நாம் சொல்லி நாம் முடிக்கப் போகிறோம். உடைக்கப்பட்ட வாசல், உடைக்கப்பட்ட
வாசல், நானே வாசல் என்று சொன்னவர் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கார், உடைக்கப்பட்ட வாசலாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அவர் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறன்னா, உடைக்கப்பட்ட ஒரு வாசலை. நானே வாசல் என்று சொன்னவன் அவர் எப்படியா இருக்கிற, அவர் உடைக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறார். இங்கே பார்க்க ஒரு வாசலை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏசாயா 45:4 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து. நாம் பார்க்கும்போது இந்த வாசல் எப்படி இருக்கலாக்கா, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கு. அந்த சம்பவம் நம்ம வந்து அது நம்ம தியானிக்கலை. நம்ம இந்த நாளில் அவர் நாணய வாசல் என்று சொன்ன அந்த வாசலை குறித்து தான் இங்கே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாசல் எப்படி இருக்குனாக்கா, உடைக்கப்பட்ட வாசல். இங்கே பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்கள் முறை. அப்படின்னா இந்த வாசல் எல்லாம் முறிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே இருக்கிறத இங்கே நம்மால் பார்க்க முடியும். உடைக்கப்பட்ட வாசல். நம்ம ஆண்டவராக இயேசுவும் உடைக்கப்பட்ட வாசலாக அவர் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்துக்கு பார்க்கும்போது ஏசாயா 53:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அவர் உடைக்கப்பட்டார் என்பதை அந்த அந்த அதிகாரம் முழுதுமாக உங்களால் பார்க்க முடியும். அந்த அதிகாரம் முழுதுமாக நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளும். அவர் உடைக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். குறி 10 பார்ப்பேன். 53:10 பார்க்கிறோம், கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய சிலுவை பாடுகளை பார்க்கும்போது அவர் உடைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். உடைக்க சிலுவை பாடம், சிலுவை மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கை முழுதும் அவர் உடைக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தும், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும், அவர் இப்போது மனுஷனுடைய ரூபத்தில் மனுஷகுமாரனாக இருக்கும்போது அவர் எவ்வளோ உடைக்கப்பட்டன. எவ்வளோ பெரிய தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி, ஆனால் இப்போதோ இந்த பூமியில் நான் காணப்படுகிறேன் என்ற ஒரு அந்த காரியெல்லாம் அவர் எப்படியாக இருக்குன்னா, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நானே வாசல் என்று சொன்னவர் ஒரு மனிதனுக்கு அவர் எப்படியா இருக்கிறார், உடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறார். எதற்கு அவர் உடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறார்னால், நாம் பார்க்கிறோம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உடைக்கப்பட்ட வாசலாக எதற்கு அது போல காணப்படுகிறன்னா, அது உடைக்கப்பட்ட அந்த வாசலுக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் அந்த புதையிலையும் கொடுக்கும்படியாய் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறார். அலையலூயா, அலையலூயா. அவர் தன் வாழ்க்கை உடைக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து தன் வாழ்க்கை உடைக்க ஒப்பு கொடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம், அதுக்குள்ளே இருக்க அந்த புதையில ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும்படியாய் தான் ஆண்டவராய் இயேசு உடைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். நான் இதை கேட்டுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் நானே வாசல் என்று சொன்னவர் அவர் உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு வாசலாக அவர் காணப்படுகிறார். இதைக்கண்டா அது அவர் அந்த அதிலிருந்து வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீயும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாசலாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏன் அவர் உடைக்கப்பட்ட வாசலாய் காணப்பட்டார் பார்க்கும்போது, தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு உடைக்கப்பட்டதுலேருந்து ஏன் ஒரு உடைக்க, அது எதை காட்டுகிறதுண்டா, தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு, தேவன் நமக்கு தந்த நித்திய ஜீவன். இந்த ரட்சிப்பும் இந்த நித்திய ஜீவனாகிய அந்த புதையலும் அந்த பொக்கிஷமும் நமக்கு கொடுக்கும்படியாய் தான் ஆண்டவராக இயேசு உடைக்கப்பட்டான். ஆண்டவர் இயேசு உடைக்கப்பட்டான். அதில் நம்முடைய வாழ்க்கையில் அது உடைக்கப்பட்ட வாசலாய்க்க, ஏனென்றா அவர் நாம் அந்த ரட்சிப்பை, அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா, யாரும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் அவர் உடைக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் ஆண்டவராய் இயேசு நம்ம
வாழ்க்கையில் அவர் உடைக்கப்பட்டவராயிரு வாசலாய் காணப்படுகிறார். அந்த உடைக்கப்பட்ட வாசலாகிய அந்த தேவனுடைய ரட்சிப்பைய நான் ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. நித்திய ஜீவன் நம்ம இழந்து போகவே கூடாது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் உடைக்கப்பட்ட அந்த அவர் உடைக்கப்பட்ட நிமித்தம் என் வாழ்க்கையில் கிடைத்த அந்த ரட்சிப்பையும் அந்த நித்திய ஜீவனையும் என் வாழ்க்கையில் நான் விடவே கூடாது, நான் இழந்து போகவே கூடாது. எதையும் நம் வாழ்க்கை என்ன ஆசீர்வாதத்தை நம்ம இழந்த என்ன ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போனாலும் என் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை நான் இழந்து போகக்கூடாது. அந்த ரட்சி அந்த நித்திய ஜீவனை நான் ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முடியும் பரியந்த அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் பொறுமையாக நம்ம ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் லூக்கா 19:1-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அங்கே சகையேன்ற ஒரு மனுஷனுக்கு அவர் உடைக்கப்பட்ட வாசலாய் காணப்படுகிறார். அன் பாவியான மனுஷன் என்று சொல்லி அநேகர் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரை இயேசு அவன் வீட்டுக்கு உள்ளே வரும்போது அவன் சொல்கிறான், யார்கிட்டதான் நான் அநியாயமாக வாங்கியிருந்தான் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் பார். அப்போது ஆண்டவர் சொல்ல இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு பார்க்க அவன் வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாசலாக அவன் வாழ்க்கையில் காண. ஆண்டவர் அவன் எதுவும் சொல்ல, ஆனால் அவர் உள்ளே வந்த பிறகோ அவன் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. அவனை இவனும் ஆவுகளாம் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறத பார்க்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தாலும் இந்த வாழ்க்கையில் இருக்க அந்த ரட்சிப்பை உலக நன்மைகள் உலக நன்மைகள் நிமித்தம் உலகத்தினால் வருகிற சந்தோஷ நிமித்தம் நம்ம ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. நம்ம நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது. ஒருவேளை ரட்சிப்பை விட்டு நீங்கள் பின்வாங்கி போய்ப்பினா நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் தகுதியாக முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பாத்திர தான் நீங்கள் மாறணும். அதற்காக நீங்கள் எந்தெந்த காரியத்தை விட வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. உலக காரியங்கள் எல்லாம் விட்டு விட வேண்டும். இந்த முடிவு பாருங்க, ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உடைக்கப்பட்ட வாசலாம், அவர் உனக்காக எனக்காக உடைக்கப்பட்டார். அவர் அவருக்காக அல்ல, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நித்திய ஜீவன் அடைந்து கொள்ளும்படியாய் தான் அவர் உடைக்கப்பட்டவராக இருக்கிறார். அது ஒரு நாள் நீங்கள் மறந்து போகவே கூடாது. அந்த உடைக்கப்பட்ட வாசலை நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பு நிமித்தம் வருகிறார் ஆசீர்வாதங்கள், அந்த நித்திய ஜீவன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம் கண்களை மூடி வேலையில் அவன் சோமன்லாம், அல்லேலூயா, நானே வாசல் என்று சொன்னவன் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வாசலாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வாசல்? திறந்த வாசல், அனுகூலமான வாசல், அலங்கார வாசல், ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல், உடைக்கப்பட்ட வாசல். அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் அந்த நானே வாசல் என்று சொன்னவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் வாசலாக இருக்க வேண்டும். அவரே என் வாழ்க்கையின் வாசலாய் நாம் காணும். என் குடும்பத்தின் வாசல் எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாசலாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அப்பா அப்பா, நானே அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர், இந்த நாளிலோ ஆண்டவர் இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீரே வாசலாக இருந்த ஆண்டவர, அந்த வாசல் மூலமாக வருகிற ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா தேவன் ஆண்டவர், நீ கிருபை பாராட்ட வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரை, ஜபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் எங்களோடு எப்படிப்பட்ட வாசலாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை எங்களோடு இங்கே பேசியிருக்கிறீரோ ஆண்டவர், அதன்படியாகவே எங்கள் வாழ்க்கையிட ஆண்டவரை வாசலாக இருந்த ஆண்டவரை அப்பா நீர் ஆசீர்வதிங்க. அப்பா அப்பா ஆண்டவர், நாங்கள் ஆண்டவர் அப்பா எங்கள் வாசலாகிய உண்மை ஆண்டவர் அப்பா, நாங்கள் ஆண்டவர் நாடி தேட பற்றி கொள்ள ஆண்டவர் அப்பா அம்மா ஆண்டவரே அப்பா தேவரே விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை இருக்கத்தக்கதாய் தேவன் ஆண்டவர் கிருபை பாராட்டவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேவரே நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். எப்படியா ஆண்டவரை கல்லினால் கட்ட ஒரு வீடுக்கு ஒரு வாசல் தேவையாக இருக்குமானா,
எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே வாசல தேவை அது அப்பா, அது ஆண்டவரே நீரா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எப்போது ஆண்டவர் நீரே எங்கள் வாழ்க்கையின் வாசலா இருந்து எங்களை ஆசீர்வதையும் கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே இந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. சமாதானம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தாங்க ஆண்டவர். அவங்க வாஞ்சிக விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமையினால வரங்களையும் அபிஷேகத்தையும் நிரப்புவீராக அப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு சுகவீதத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருக்க இப்போதே நான் ஜெபிக்க எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தை மறைந்து போவதாக ஆண்டவர். வேண்டிய சமாதத்தை தேவன் தந்து நீங்கள் ஆசீர்வதித்தரல வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கூட இந்த வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை தேவன் அப்பா செய்வீராக. நம்மளை வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல துதிகான மையமையிலாமல் கே சொல்லித்துக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆண்டவர் பரிசுத்தன் துணையோடு எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். அதை கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோம். என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோம். அவர் செய்த சகல உபகாரங்களே என்றும் மறவாது. ஆமேன், ஆமேன். நான் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறவன் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவே அவனுடைய அன்பின் ஐக்கியம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அத்தனை உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாரா.